கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளுக்கு என் அன்பின் மாலை வணக்கம். இரவின் இனிய கீதங்கள். டிசம்பர் 22. ஆண்டவரே, உன் உதடுகளை திறந்தருளும், அப்பொழுது என் வாய் உம்முடைய புகழை அறிவிக்கும். சங்கீதம் 51:15. முதலாவது தேவன் அவருடைய உதடுகளை அவரது இரக்கத்துடனும் சத்தியத்துடனும் திறக்காவிட்டால் தேவனை துதிக்கவும் இருளிலிருந்து அவரது ஆச்சரியமான உள்ளிடத்திற்கு அழைப்பை கொடுக்கவும் யாரும் தங்களது வாய்களை திறக்க இயலாது என்று இந்த வசனம் கூறுகிறது. இல்லையென்றால் மகா சந்தோஷம் தரும் இந்த நற்செய்தியை எல்லா ஜனங்களுக்கும் அறிவிக்கும்படி எப்படி எதிர்பார்க்க முடியும்? யாருடைய பாவங்களெல்லாம் மன்னிக்கப்பட்டனவோ, யார் தங்களை முழு மனதோடு நல் மனசாட்சியின் உடன்படிக்கையை செய்தவர்களோ அவர்கள் எல்லாருக்கும் இது பொருந்தும். இவர்கள் தங்களுக்குரிய யாவற்றையும் கர்த்தருக்கென்று அர்ப்பணித்தவர்களாகி கர்த்தரால் வாய் திறக்கப்பட்டவர்களாகி ஒவ்வொரு மனிதரும் இதே வாயினால் தேவனுடைய கிருபையையும் சத்தியத்தையும் பிரசித்தப்படுத்த வேண்டும். அநேகருக்கு இந்த ஆசீர்வாதங்களை எடுத்து சொல்லி போதிக்க வேண்டும். இதையே உம்முடைய உதடுகளில் அருள் பொழுகிறது என்றும் நமது தேவனை துதிக்கும் புதுப்பாட்டை அவர் வாயிலை கொடுத்தார் என்றும் எழுந்திருக்கிறது. இந்த வாசகங்கள் எல்லாம் நமது அருமையான மனவளாகிய கிறிஸ்து இயேசுவுக்கு பொருந்துவதால் அவருடைய மனவாட்டிகளாக சரீர அங்கமாக மாறுகிற ஒவ்வொருவருக்கும் இதழ்கள் திறக்கப்படுகிறது. அதனாலே கர்த்தரை போற்றி துதிக்கவும் அவரோடு தங்களுக்குரிய உறவை பற்றி எண்ணி மகிழவும் இடமுண்டாகிறது என்பதே. ஆமென்.